எல்லா விஷயத்துலயும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறாள் தான் ஹீரோட அப்பா அப்படிப்பட்ட ஒரு பாஸ் இருக்கும்போது தப்பு தப்பா எல்லா பிரசன்டேஷனும் பண்ணா கண்டிப்பா ஹீரோயின் தானா வேலையை விட்டு போகிற நிலமா வந்துடும் இல்லைன்னா எங்க அப்பாவே வேலையை விட்டு எடுத்துருவாருன்னு பிளான் பண்ணி தான் ஹீரோயின் இதெல்லாம் பண்ணிருப்பாரு இந்த ஒரு டைம் பரவாயில்ல ஆனா அடுத்த டைம் இந்த கரெக்ஷன்லாம் சரி பண்ணிட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்டா பிரசன்டேஷன் பண்ணணும்னு செகண்ட் சான்ஸ் கொடுத்துட சித்திக்காரி வழக்கம் போல யாராவது இந்த மாதிரி தப்பு பண்ணா உடனே பனிஷ் பண்ணிருப்பீங்க இல்ல திட்டிருப்பீங்க இவளுக்கு மட்டும் எதுக்கு செகண்ட் சான்ஸ்னு சொல்ல கூடவே அசிஸ்டன்டும் அதான் சொல்றாங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே திட்டி சொன்னா புரியாது செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா ஏதாவது தப்பா இருந்தா பாக்கலாம்னு ஈஸியா விட்டுடா இவ்வளவு கலவர பண்ணனால ஹீரோவை தனியா மீட் பண்ணி நீ அந்த மாதிரி மெயில் அனுப்பினால தான் நான் தப்பா பண்ண இல்லனா நான் பெர்ஃபெக்டா பண்ணிருப்பேங்கிற மாதிரி சொல்ல வாங்கின சம்பளத்துக்கு நீ எல்லாத்தையும் படிச்சு பார்த்து கரெக்டா வேலை செஞ்சிருக்கணும் இதுக்கப்புறமா இப்படி இருக்காத அப்படிங்கிற மாதிரி வேணும்னே ஹீரோ அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு சரி ஓகே அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் மோதி பாத்துக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாருக்கு அதிகமா டேலண்ட் இருக்குன்னு மோதிக்கலாம் உன்னால முடிஞ்சா உன்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடா கட் பண்ணா தீம் பார்க்கல எப்பவுமே வேலை செய்யற ஆட்கள் வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு இடத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர கூடுவே அங்கே ஹீரோ வந்திருக்காரு ரெண்டு பேரும் போட்டி போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆட டான்ஸ் ஆடி முடிச்சுன்னு ஹீரோ சேலஞ்சுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வரப்போடையே ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு போக ஏதோ சைட்டுக்கு போய் பார்த்துட்டு வரணுங்கிறது தான் வேலை போல ரெண்டு பேரும் போயிருக்காங்க அது ரொம்ப பெரிய காலி இடம் அதை சுத்தி பாக்குறதுக்கே மணிக்கணக்காக ஆகும் போமா தான் நீ சுத்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் வவரமா ட்ரோன் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அதை பார்த்துன்னு ஹீரோவும் ஒரு ட்ரோன் ரெடி பண்ணி ரெண்டு பேரும் ட்ரோன்லயே ஃபைட் பண்ணிட்டு இருக்க இந்த கதையெல்லாமே வளர்க்கற பையன் அங்க இருக்கிற மத்தவங்களுக்கு சொல்றான் இந்த கதை நடந்தது ஒம்பதுல இருந்து பத்து மணிக்குள்ளையா பதினோரு மணிக்கு என்னாச்சுன்னு நான் சொல்றேன் ட்ரோன் ஓட்டி முடிச்சுட்டு வந்தவங்க வர வழியில பயங்கரமா சண்டை போட்டுட்டு போனாங்க முடிய பிடிச்சிருக்கிறது தள்ளி விடுறதுன்னு ரணகலாம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் கேண்டீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் வந்து சாப்பிடுற விஷயத்துல கூட எனக்கு இருபது முட்டை எனக்கு முப்பது முட்டைன்னு சண்டை போட்டு தட்டு நிறைய வாங்கி வச்சு டைமர்லாம் ஆன் பண்ணி இவ்வளவு நிமிஷத்துல இந்த முட்டையை சாப்பிடணும்னு பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க டேலண்ட இதுலதான் காட்டுறாங்க பயங்கரமா சாப்பிட்டனால ஹீரோயினுக்கும் உடம்பு முடியல ஹீரோவும் செம்மையா வாமிட் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த நாள் ரெண்டு பேரும் ரூமை விட்டு வெளியில வர இன்னைக்கு என்ன போட்டி அப்படின்னு ரெண்டு பேரும் கேக்குறாங்க ஆனா அடுத்த நிமிஷமே ரெண்டு பேரும் சரண்டர் ஆயிடுறாங்க இந்த மாதிரி போட்டி எல்லாம் வேணாம் கொஞ்சம் வேலையை பாக்கலாம் அப்படின்னு ஆனா ஹீரோ என்னமோ விடுற மாதிரி இல்ல ஹீரோயின் என்ன பண்ணாலும் ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு ஏன்னா ரெண்டு வாரத்துல இன்னொரு பிரசன்டேஷன் இருக்கு அதுல சொதப்ப வச்சுட்டா கண்டிப்பா வேலை போயிடும் அதுக்கப்புறம் இவ்வளவு பிரச்சனையா இருக்காதுன்னு முடிவு பண்ணிதான் ஹீரோ இத்தனை சாட்டியும் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா அவர் நினைக்காத மாதிரி செம்மையா ஹீரோயின் பிரசன்டேஷன் கொடுத்துடா ஹீரோவே ஆடி போயிடுறாரு சும்மா விடுவாரா கேள்வி மேல கேள்வி டவுட் மேல டவுட்னு கேட்டாலும் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் வந்திருக்காங்க ஹீரோயின் அற்புதமா பிரசன்டேஷன் கொடுத்து அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணிடா நான் எடுத்த முடிவு தப்புன்னு சில பேர் சொன்னாங்க அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் இந்த பிரசன்டேஷன் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டாப் ஆர்கிடெக்ட்ஸோட ப்ரொஃபைல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் அவங்களெல்லாம் செக் பண்ணி வேற யாராவது வேலைக்கு எடுத்துக்கலாம் ஹீரோனால கண்டிப்பா இதெல்லாம் பண்ண முடியும் எனக்கு தோணல நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் எப்பவும் தப்பா முடிவு எடுக்க மாட்டேன் கரெக்டா தான் இருக்கும் என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமெண்ட் மாதிரி ஆகுது அசிஸ்டன்ட் பேசுறத பார்த்தா அப்பாவை பிடிக்காத மாதிரி இருக்கு உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்காதுன்னா வேலையை விட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு அப்பா சொன்னா வேலையை விட்டு நான் போக மாட்டேன் உங்க வைஃப் உங்க கூட இருந்த பிறந்து நான் உங்க கூட இருந்திருக்கேன் அவங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்றாங்க ஹீரோ அப்பாவை பிடிச்சிருக்கோ இல்லையோ ஆனா ஹீரோ அம்மாக்காக அவங்க இந்த வேலையில இருக்காங்க யார் அப்படி சொன்னான்லாம் சொல்லாம மொட்டையா ஹீரோ அப்பா இதை சொல்ல இந்த பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன் நான் டெய்லியும் முன்னாடி கேமரா வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் பிரசன்டேஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமான்னு கேட்க அது என்னன்னு காட்டாமலே அங்கே சீனை கட் பண்றாங்க அடுத்த நாள் ஹீரோ பயங்கர வெக்ஸில் இருக்காரு ஏன்னா ஹீரோயினை எதுவும் பண்ண முடியல அதே மாதிரிதான் டின்னும் அந்த இங்குங்கிற பொண்ணு செடிய தள்ளி விட்டுட்டு சாரி கூட கேட்காம போயிட்டா தெரியுமா அப்படின்னு அவரு ஒரு அப்செட்ல இருக்க ஹீரோ நேரம் அங்கிருந்து எழுந்திருச்சு ஹீரோயின பாக்க தான் போறாரு அங்க போய் சண்டையை தான் ஆரம்பிக்கிறாரு ஆனா ஹீரோயின் எதிர்பார்க்காத விதமா சாரின்னு மன்னிப்பு கேட்க எதுக்குன்னு கேட்ட மேல தான் தெரிய வருது நீ எதுக்குமே லாய்க் இல்ல உனக்கு டேலண்டே இல்ல நினைச்சிருந்தேன் ஆனா உங்ககிட்டயும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குன்னு பிளாஷ் பேக்ல உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கட்டுமா அப்பா கிட்ட ஹீரோக்கு நிறைய டேலண்ட் இருக்கு அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் எப்ப அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட நிறைய டேலண்ட் தான் கம்பெனியை அவனை நடத்த சொன்னேன் ஆனா அவனுக்கும் எனக்கும் ஒத்து போகாது அவன் ஐடியா வேற மாதிரி என் ஐடியா வேற மாதிரி என்ன மாதிரி ரொம்ப பிடிவாதக்காரன் அதனால தான் அதை அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் தான் இப்ப மன்னிப்பு கேட்டிருக்காங்க உங்ககிட்டயும் டேலண்ட் இல்லைன்னு நானும் நினச்சிட்டேன் ஹீரோவும் இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் நல்லா தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு டைம் மீட் பண்ற மாதிரி கை கொடுக்க ஹீரோ அது எதுவும் அதிகமா கிளம்பிடுறாரு ஆனா ஹீரோயின் சும்மா விடல ஹீரோ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற முயற்சியில இருக்காங்க ஏன்னா ஹீரோட அப்பாவும் சொல்லியிருப்பாரு ஹீரோவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னா வருங்காலத்துல அவனுக்கு ஒரு நல்ல ஸ்டெப் மதரா இருக்கலாம்னு சொல்லி ஸ்டெப் மதரா ஹீரோக்கா அப்படின்னு ஹீரோயின் டென்ஷன் ஆனாலும் அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோ பத்தி தெரிஞ்ச விஷயம் எல்லாமே ஹீரோயின் எழுதி வைக்க இன்னொரு பக்கம் ஹீரோ ஒன்னும் சும்மா இல்ல டிடெக்டிவ் வச்சு ஹீரோயின் பத்தி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு கட் பண்ணா அடுத்த நாள் பார்க்ல ஹீரோ இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வராங்க எப்ப போல பேசிட்டே லைட்டா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா ஹீரோ அப்பப்ப அவரோட புருவத்தை தொட்டுட்டே இருப்பாரு அதை கவனிச்ச ஹீரோயின் அதை சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு பேசிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட்டும் சித்தியும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு இங்கும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க எதுக்காக ஹீரோ அப்பாவை பாக்குறதுக்கு தான் அவர் மீட்டிங்ல இருக்காரு ஹாஃப் அன் அவர்ல வந்துருவாரு அது வரைக்கும் நீங்க வேணா சுத்தி பாத்துருங்களேன் அப்படின்னு வெளியில அனுப்பிச்சிருக்கேன் சுத்தி பாக்கலாம் நான் வரல நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டோம் அவ போயிடுறா ஆனா அதே இடத்துல தான் ஹீரோயினும் இருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கல பார்க்குள்ள தான் ஹீரோவும் டென்னும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா டென் சொல்றது எதுவுமே ஹீரோ காதல விழுகல அவன் என்னடா நான் இங்க பத்தி தான் புலம்பிட்டு இருக்கான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது சடனா எக்ஸ் பாய் பார்த்த ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது உங்க அப்பாவே இருந்தாலும் இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை விட மோசமான ஆளா இருக்கவே முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இதுதான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு டிடெக்டிவ் மூலியமா ஹீரோக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹீரோயின் உன பாத்திரவே கூடாதுன்னா வா எல்லாம் அடைச்சு அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட காஃபி வாங்கிட்டு வர சொன்னவனு ஆளக்கானவே தேடிட்டு இங்க இங்க வந்துடுறா சரி இங்க தான் வந்தான்னு பார்த்தா ஹீரோயின் வந்துடா இதோட லிஸ்ட் முடியலாம் அந்த இடத்துக்கு டின்னும் வந்துடுறான் இங்க ஷாக்கே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கும் பூச்செடியை தள்ளி விட்டுட்டு இன்னும் மன்னிப்பு கேட்காம இவங்க சுத்திட்டு இருக்காளா அப்படின்ட்டு டின்னுக்கும் தான் அதனால அவங்க அவங்க தனித்தனியா நின்று பேசிட்டு இருக்கா ஹீரோயின் கூட பிரேக் பிரேக்கப் அவனுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை ஆனா நஜத்துல இங்க உன்ன பாடா படுத்துறா அடிம மாதிரி ட்ரீட் பண்றா அதெல்லாம் வெளியே காட்டிக்காம நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீயும் மூவ் ஆன் ஆகுனது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு பேசிட்டு வர தின் யாருனே தெரியாத மாதிரி இங்க நடிச்சிட்டு இருக்கா ஆனா அதெல்லாம் வெறும் நடிப்பு தான் என் மூஞ்சிக்கு நேர் கை நீட்டி பேசின முதல் ஆள் அவன் அவனை எப்படி நான் மறப்பேன் சரி விடு நாம போய் அவரை பாக்கலான்னு ஹீரோ அப்பாவை பாக்க போயிட அவரும் ஹீரோயினுக்கு ஃபோன் மேல ஃபோன் அடிச்சிட்டே இருக்காரு ஆனா ஹீரோயின் அவர் ஃபோனையே அட்டன் பண்ணல ஏன்னா இங்கும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இங்க வந்ததுக்கு மெயின் காரணமே ஹீரோ அப்பாவை பாக்குறதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும் தன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஒரு வயசான ஆளுன்னு தெரிஞ்ச அசிங்கமா போய்டும் நினைச்ச ஹீரோயின் போகாம அங்கே இருக்க ஹீரோவும் அங்கே வந்து கன்வென்ஸ் பண்றாரு ஏதா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் கிளம்பிடா அங்க இருக்கிற ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஹீரோ என்ன ஆனாலும் நீ எங்க அப்பாவை போய் பார்க்கணும் நீ எங்க அப்பா கூட இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் பார்க்கட்டும் எங்க அப்பா அவனோட வயசானவரா இருக்கலாம் ஆளுகளை கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம் ஆனா அவனை விட ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரரு நீ அங்க போய் நின்னா அவன் வாயடைச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்க போக விருப்பமில்லாத இல்லாத ஹீரோயினும் இப்ப போகிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க கட் பண்ணா இங்க இங்க வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஹீரோட அப்பாக்கு நிறைய சுரங்கம் இருக்கு அதுல இருந்து ஏதோ ஒரு வைரக்கல் மாதிரி ஒரு ஜெம் ஸ்டோனை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கா ஆனா அது முடியாது அந்த மாதிரி பெரிய கல் நாங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணிட இவ இவ்வளவு உரிமையா கேக்குறான்னு பார்த்தா ஹீரோ அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இங்க அந்த உரிமையில தான் கேக்குறா சரி உங்க மனசு மாறிச்சுனா ஃபோன் பண்ணுங்கன்னு கிளம்புற சமயம் ஹீரோயின் இங்க வந்துடா இதுதான் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க நினைச்ச மாதிரி எக்ஸும் இங்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க கூடி சீக்கிரம் கல்யாணம் அரேஞ்ச் ஆனா இன்விடேஷன் கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்ல வேணும்னே கையெல்லாம் பிடிச்சுக்க அங்கிருந்து கிளம்பினா போதும்னு கிளம்பிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான் சொல்லி ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்ல வர ஹீரோ கண்ணையே பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோக்கோ ஹீரோன் மேல இருக்கிற லவ் அதிகமாயிட்டே இருக்கு ஹீரோன் கண்ணையே பார்க்க முடியல நீ திரும்பி நின்று பேசினா பேசலாம் பேசாதன்னு சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடுறாரு அவரோட வீட்டுக்கு வந்து அங்கேதான் டின் இருக்கான் எப்பவும் ஹீரோ தான் கோவமா இருப்பாரு அதான் அவர் கேரக்டர் ஆனா இன்னைக்கு டிம் இங்க நினைச்சு செம்ம கோவத்துல இருக்கான் நீ பிளாக் பிங்க் வீடியோ பாரு உனக்கு எல்லாம் சரியாடும் காமிச்சாலும் அதுல கூட இங்கோட முகம் தான் தெரியுது கட் பண்ணா ஹீரோ அப்பா ஹீரோயினுக்கு நம்ம பிசினஸ் பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜெம்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் பத்தி இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு நீ நல்லா படிச்சு தெரிஞ்சு ங்குற மாதிரி கொடுத்துட்டு போக இன்னைக்கே நான் ஃபுல்லா உட்காந்து படிக்கிறேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க ஆனா அதெல்லாம் முடியாது நீ போய் தூங்கு அப்படின்னு அனுப்பி வைக்க ஹீரோனோ பெட்டுக்கு போய் ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க ஹீரோயனா கண்ணு மூடி தூங்க சொல்லிட்டு அவங்க தூங்குறாங்களான்னு பார்த்தது தான் ஹீரோ அப்பா வெளிலே போறாரு அதுக்கப்புறம் ஹீரோ கதவை யாரோ தட்டா என்னன்னு பார்த்தா கீழே ஒரு கார்டு தான் இருக்கு அதை வச்சது ஹீரோ அப்பா தான் ஹீரோக்கு மட்டும் இல்ல சித்திக்கும் அசிஸ்டன்டுக்கும் கூட இருக்கு பதினோரு மணிக்கு என்ன சீக்ரெட்டா வந்து பாருங்கன்னு ஆனா எதுக்கு இந்த சீக்ரெட் மீட்டிங்னு தெரியல அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வேலை கிளம்பும் போது அவங்க வழக்கமா வச்சிருக்கிற எம்பி த்ரீ பிளேயர் அவங்க அம்மாவோட ஆடியோலாம் அதுல தான் இருக்கும் அந்த பிளேயர் லேயரையே காணும் அங்க எங்கன்னு எல்லா பக்கமும் தேடியாச்சு ஹீரோ அப்பா கிட்ட ஹீரோ கிட்ட அங்க வேலை பாக்குறவங்க கிட்டன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிதான் வச்சிருக்காங்க ஆனா அது இன்னும் காணோம் சரி வேலையாவது பார்க்கலாம் அப்படின்னு ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஹீரோ அப்பா தான் இது கொடுக்க சொன்னாரு இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு இந்த காஸ்டியூம் போட்டுட்டு தான் வரணும்னு கூடவே ஒரு பெரிய வாளையும் கொடுத்துட்டு போறாரு பொம்மா வால் தான் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு அது என்ன பார்ட்டியா இருக்க போகுதுன்னு கேட்டா நீ அங்க வந்தா உனக்கு அது தானா தெரியும் லொகேஷன் அனுப்புற அங்க வந்துருன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு போயிடா என்ன அந்த கெட்டப்லாம் எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துக்கு போனா ஆக்ஷன் படத்துல வர குடவுன் மாதிரி மாதிரி இருக்கு ஹீரோயின் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கு அப்போ பயங்கரமா லெதர் ஜாக்கெட் கண்ணாடி அது இதுன்னு போட்டு ஹீரோ அப்பா ஒரு சூப்பர் வில்லன் மாதிரி ஆக்ஷனுக்கு ரெடியா அப்படின்னு சொல்ல ஏகப்பட்ட கெட்டப் போட்டு அங்க நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அந்த இடத்துலயே அமெரிக்கால இருந்த ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஹீரோயின் சித்தியோட பையனான ஓமோ அங்கேதான் இருக்கான் அதெல்லாம் பார்த்துனே ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா அங்க கூட டான்ஸ் ஆட சரி எதுக்கு இந்த பார்ட்டின்னு கேட்டா உன் பர்த்டேவியா மறந்துட்டியா உன் பர்த்டேக்கு தான் இந்த பார்ட்டி உன் ஃப்ரெண்டு மூலியமா உனக்கு இந்த மாதிரி சஸ்பென்ஸ் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் இந்த தீம்லயே பர்த்டே பார்ட்டின்னு ஹீரோ அப்பா தான் இந்த சர்பிரைஸ் பிளான் பண்ணிருக்காரு எங்க அப்பா அம்மா இறந்ததுல இருந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றதுன்னு நான் பாட்டிட்டேன் இந்த மாதிரி சர்பிரைஸ் எல்லாம் எனக்கு யாரும் பண்ணது இல்ல ரொம்ப தேங்க்ஸ் பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு கெட்டப் போட்டு சித்தியும் அசிஸ்டன்ட்டும் வராங்க கூடவே வேம்பயர் மாதிரி கெட்டப் போட்டுட்டு எங்கும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் வரா அவன் தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு ஹீரோ அப்பாவுக்கு தெரியாததுனால தான் இன்வைட் பண்ணிருக்காரு ஆனா அவனை பார்த்த உடனே ஃப்ரெண்டு சும்மா இருப்பால அடிக்கிறதுக்கு போக அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கிட்டு ஓமும் ஹீரோயினும் வெளில வந்துடுறாங்க இதை பத்தி ஹீரோ அப்பாவுக்கு தெரியாது தெரிஞ்சதுன்னா அவங்க கூட இருக்கிற பிஸ்னஸ் டீலிங்லாம் கெட்டுரும் அதனால தான் நான் சொல்லலன்னு சொல்ல மற்றவங்களை பற்றியே யோசிக்காத இப்போ மட்டும் நீ சொல்லலைன்னா நானே சொல்லிடுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறதுக்கு தோல்றா சரி சரி பாட்டி முஞ்சனே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்திட்டு உள்ள கூப்பிட்டு போக ஆனால் இங்கும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் இன்னொரு பிளானில் இருக்காங்க சொல்ல அந்த பிளானே இங்கோடது தான் அவன் கேட்ட அந்த ஜெம் எடுத்து தர முடியாதுன்னு சொன்னனால ஹீரோ அப்பா மேலே அவள் கோவத்தில் இருப்பாள் அதனால தான் நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடணும்னு இவ குறியோட இருக்கா ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ணலான்னு போன ஹீரோயினுக்கு சடனாக ஒரு அதிர்ச்சி ஏன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஜாம்பி அட்டாக் பண்ற மாதிரி வர நீங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி அது ஹீரோ தான் ரொம்ப நேரமா சாம்பி குரல்லே பேசினதுனால தொண்டையெல்லாம் பாலா போயிடுச்சு சரி இந்த டேப்லெட் சாப்பிடு சரியா போயிடும் ஒரு டேப்லெட் வாயில் வச்சுட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறாங்க ஒரு நிமிஷம் அவங்க கிட்ட பேசணும்னு வந்த ஹீரோ ஃப்ரெண்டு வந்ததுனால ஒளிஞ்சுக்க உள்ள போன ஹீரோயின் கேக் கட் பண்றாங்க கூடவே ஹீரோ அப்பா எம்பி த்ரீ பிளேயர் காணாம போனதுனால புதுசா ஒரு மியூசிக் பிளேயர் கிஃப்டா கொடுக்குறாரு ஆனா அதுல என்னோட ஓல்ட் மெமரிஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அந்த மெமரிஸ் எப்பவுமே தான் இருக்கும் எல்லாத்தையும் கடந்து புதுசா லைஃப் எப்பவுமே ஸ்டார்ட் மாதிரி ஆமா என் லைஃப் நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கா ஹீரோ இதை சோகமா பாக்குறாரு ஏன்னா அவரோட கையில தான் ஹீரோனோட எம்பி த்ரீ பிளேயர் இருக்கு இப்படியே இந்த ஃபோர்த் அண்ட் பிப்த் எபிசோடு முடியாது அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் பாய்